சவுக்கு சங்கர்ல ஒரு ஆளை நம்ம யாரும் மதிக்கிறது பொய் சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு இருந்தா பிரபலம் ஆயிரலாம் அப்படின்னா, இப்ப நிர்வாணமா ஓடுனா ரொம்ப பிரபலம் ஆயிரலாம் அப்படின்னு சொன்னா அதற்கு கூட தயாராக இருக்கக்கூடிய விளம்பர வெறி பிடித்தவர்கள், ஒரு உளவு வேலை பார்க்கக்கூடிய ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய, இன்னொன்னு பிளவுபட்டிருக்கக்கூடிய கட்சிகள்ல இணைப்பு விழா நடத்தி வைக்கக்கூடிய ஒரு தரகு வேலையை செய்யக்கூடிய ஒரு ஆளாக இன்னைக்கு ஆளுநர் இருந்திருக்கிறார். இப்ப ஆளுநர் வந்து அந்த ஆன்லைன் சூதாட்டத்துக்கு கையெழுத்து போடல அப்படின்னா அதுக்கு ஆதரவா இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். இங்க ஆளுநர் ஆர் என் ரவிங்கிறத விட சூதாட்டா ரவி அப்படின்னு சொல்லலாம், அதுக்குதான் ஆதரவா அவர் நின்றுட்டு இருக்கிறாரு. சனாதனத்தை ஆதரிக்கக்கூடிய ஆர் என் ரவி இன்னைக்கு சனாதன சூதாட்டத்தையும் ஆதரிக்கிறார். அண்ணாமலை போன்ற ஒரு அடி முட்டாள்கள் அரைவேக்காட்டு அரசியல் தலைவர்கள் இந்தியாவில் வேற யாருமே கிடையாது. வணக்கம் தோழர். வணக்கம். பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் வந்து இப்போ சிறையில இருந்து வந்திருக்காரு. நீதிமன்ற அவமதிப்பு வழக்குல சிறையில இருந்தாரு, இப்ப விடுதலை ஆயிருக்காரு. அவர் வந்து பல்வேறு ஊடகங்கள்ல பேட்டி அளிக்கிறாரு, திமுக தான் நான் சிறைக்கு போறது காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. உண்மையாவே திமுகவுக்கு சவுக்கு சங்கர் மீது ஏதாவது தனிப்பட்ட வன்மம் இருக்கா? இல்ல, சவுக்கு சங்கர்ல ஒரு ஆளை நம்ம யாரும் மதிக்கிறது, அதாவது வாய்க்கு வந்து ஒரு ஒரு இன்டர்வியூ கொடுத்தா 3000 ரூபாய் 2000 ரூபாய் காசு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசிக்கிட்டு உண்மைக்கு புறம்பாக பேசிக்கிட்டு பொய் சொல்றது மட்டுமே முழு நேர தொழிலாக வச்சுட்டு கூச்சம் என்பது கொஞ்சம் கூட இல்லாம இந்த மாதிரி பணத்துக்காக விலை போனவர்கள் பேசக்கூடியது, அது நீதிமன்றத்துக்கு எதிராக பேசினது அப்படிங்கிறதுலாம் இப்ப நீதிமன்றங்கள்லாம் திமுகவை நடத்திட்டு இருக்குது. நீதிமன்றங்கள் ஒரு சுதந்திரமான அமைப்பு, அப்ப அங்க இருக்கக்கூடிய நீதிபதிகள் சட்ட அமைப்புகள் அதுக்கு எதிராக அதையெல்லாம் அவமானப்படுத்தக்கூடிய வகையில அவர் பேசுறாரு அப்படின்னு சொன்னா அதற்கு நீதிமன்றங்கள் ஜட்ஜ் அவங்க எடுத்த முடிவு, அவர்கள் போட்ட வழக்கு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அப்படிங்கறதுனா அப்போ அதன் அடிப்படையில தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரே தவிர மற்றபடி திமுகவுக்கும் அவருக்கும் அவர் யாருன்னே திமுகல இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ரெண்டாவது பொய் சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு இருந்தா பிரபலம் ஆயிரலாம் அப்படின்னா, இப்ப நிர்வாணமா ஓடுனா ரொம்ப பிரபலம் ஆயிரலாம் அப்படின்னு சொன்னா அதற்கு கூட தயாராக இருக்கக்கூடிய விளம்பர வெறி பிடித்தவர்கள் எது வேண்டுமானாலும் பேசுவாங்க. அதனால இந்த மாதிரியான வெற்று காகிதங்களை எல்லாம் பார்த்து பல பேரை இந்த திராவிட இயக்கம் பார்த்திருக்கு, திமுக பார்த்திருக்கு. அதனால இந்த மாதிரியான இந்த வெற்று கூச்சல்களை கண்டு அஞ்சக்கூடிய இடத்துல திமுக இல்ல. அதனால அவரை பற்றி அவர் நாங்க ஒரு பொருட்டாவும் எடுத்துக்கிறோம். பல உயிர்களை காவு வாங்கி கொண்டிருந்த ஆன்லைன் சூதாட்டத்தை எதிர்த்து தமிழக அரசு ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வருது. அந்த அமெண்ட்மெண்ட்டை வந்து ஒப்புதலுக்காக ஆளுநர்கிட்ட அனுப்பி வச்சிருக்காங்க. ஆளுநர் வந்து அதுக்கு ஒப்புதல் அளிக்காமல காலாவதி ஆகி அதை வந்து குப்பை தொட்டியில தூக்கி போட்டிருக்காரு. இதுக்கு என்ன காரணம், என்ன பின்னணின்னு நினைக்கிறீங்க தோழர்? பின்னணி என்னன்னா மக்கள் மீது அக்கறை இல்லாத ஒரு தன்மை தான் காரணம். மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதியாக இருந்திருந்தார், மக்களினுடைய தேவைகள் என்ன, மக்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது அந்த கடமை உணர்ச்சி இருந்திருந்திருக்கும். ஆனா இவர் வந்து மக்களால தேர்ந்தெடுக்கப்படாத ஒன்றிய அரசினுடைய பிரதிநிதி தான். இங்க இருக்கக்கூடிய இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா ஒரு உளவு வேலை பார்க்கக்கூடிய ஒரு வேலையை செஞ்சிட்டு இருக்கக்கூடிய, இன்னொன்னு பிளவுபட்டிருக்கக்கூடிய கட்சிகள்ல இணைப்பு விழா நடத்தி வைக்கக்கூடிய ஒரு தரகு வேலையை செய்யக்கூடிய ஒரு ஆளாக இன்னைக்கு ஆளுநர் இருந்திருக்கிறார் அப்படிங்கிறதுனால, அதாவது பாஜக ஆளாத மாநிலங்கள்லாம் இன்னைக்கு ஆளுநர்கள் அங்க இருக்கக்கூடிய அரசுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய வகையில அவர்களுக்கு போட்டி அரசாங்கம் நடத்தணுங்கிற ஒரு நோக்கத்தோடு இறக்கிவிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த காரணத்திற்காக அவர்களுடைய ஒட்டுமொத்த நோக்கமே அரசை வந்து தொந்தரவு செய்யணும் அப்படிங்கிறது மட்டும்தானே தவிர மக்கள் சார்ந்து எந்த திட்டங்களையோ பணிகளையோ சட்டங்களையோ அமல்படுத்தணும் கொண்டு வரணும் அப்படிங்கிறது இல்லை. அதனாலதான் நம்ம கடந்த 1.5 ஆண்டு காலத்துல 33 பேர் உயிர்கள் இழந்திருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் ஒரு அவசர கதியில சீக்கிரமா நம்ம இதை நடைமுறைப்படுத்தியே ஆகணுங்கிற ஒரு நோக்கத்தோட தமிழ்நாடு சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றி அவசர சட்டம் நிறைவேற்றி அனுப்பினதுக்கு முதல்ல அந்த இதுல ஒப்புதல் அளித்த ஆளுநர், பின்னர் அந்த அரசுதழில் வெளியிடப்பட்ட போது அதை சட்டமாக்குவதற்கு ஆளுநருடைய கையெழுத்து முக்கியம், அதுக்கு வந்து கையெழுத்து இருந்த அப்போ தமிழ்நாட்டு மக்கள் எப்படி போனாலும் நமக்கு அதை பத்தி கவலை இல்லை அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது அவர்களினுடைய இன்னைக்கு இப்ப ஆளுநர் வந்து அந்த ஆன்லைன் சூதாட்டத்துக்கு கையெழுத்து போடல அப்படின்னா அதுக்கு ஆதரவா இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். அப்ப ஆதரவாக இருக்கிறாரு அப்படின்னா ஆன்லைன் சூதாட்ட கம்பெனிகளுக்கு கார்பரேட்டுகளுக்கு ஆதரவாக இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். அப்ப என்ன அவங்களுக்கான பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம தனியா விலக்கி சொல்ல வேண்டிய தேவை கிடையாது.
ஏன்னா அன்னைக்கு அவர்களினுடைய இன்னைக்கு அவர் வெளிப்படையாகவே தன்னை வந்து ஒரு பாஜக ஆர்எஸ்எஸ் காரராக நினைத்து செயல்பட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு எப்படி அவர்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய மோடி தொடர்ந்து அந்த அரசு பாஜக அரசு கார்பரேட்டுகளுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு அரசாக கார்பரேட்டுகளினுடைய நண்பனாக இருக்குதோ, அதே போல இன்னைக்கு ஆளுநர் ஆர் என் ரவி அப்படி அவரும் பாத்தீங்கன்னா இன்னும் பொருள் சொல்லணும்னா இன்னைக்கு ஆளுநர் ஆர் என் ரவிங்கிறத விட சூதாட்டா ரவி அப்படின்னு சொல்லலாம், அதுக்குதான் ஆதரவா அவர் நின்றுட்டு இருக்கிறாரு. சோ இதெல்லாம் தான் ஒரு காரணமாக இருக்கும். இன்னும் சொல்ல போனா ஆளுநர் வந்து சனாதனத்தை தூக்கி பிடிக்கிறாரு, திராவிடம் பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாரு, திருக்குறள் பத்தி ஜியூப்போ பத்தி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ இந்த சனாதனத்துல சனாதனத்தை வலியுறுத்தக்கூடிய இந்து புராணங்கள்ல இந்து புராணங்களாக சொல்லப்படக்கூடிய மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா அந்த சூதாட்டம்ங்கிறது வந்து அதுதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கும் அந்த கதையில. அப்ப அந்த சூதாட்டத்தை அது புராணங்கள்லாம் சொல்லியிருக்குது, எங்க கடவுள்களே விளையாண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால சனாதனத்தை ஆதரிக்கக்கூடிய ஆர் என் ரவி இன்னைக்கு சனாதன சூதாட்டத்தையும் ஆதரிக்கிறார் அப்படின்னு பார்க்கிறேன். ஒரு பக்கம் வந்து உயர் நீதிமன்றம் ஆன்லைன்ல சூதாட்டத்தை வந்து ஒழிக்கிறதுக்கு நீங்க ஏன் அரசு கண்டுக்கல அப்படின்னு கேக்குது. இன்னொரு பக்கம் உச்ச நீதிமன்றம் வந்து என்ன சொல்லுதுன்னா, இது வந்து திறமையை வைத்து விளையாடுற விளையாட்டு, இது வந்து அதிர்ஷ்ட விளையாட்டு இல்ல அப்படின்னு ஒரு ஒரு கருத்து சொல்லிருது. உச்ச நீதிமன்றத்தோட கருத்து தான் மத்திய அரசோட கருத்தா இருக்குமா? இன்னைக்கு சுதந்திரமாக செயல்படக்கூடிய எந்த அமைப்புகளுமே சுதந்திரமாக செயல்படல அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய கருத்து தான் இறுதி கருத்து அப்படிங்கிறதுனால நம்ம அதென்ன மறுசீராய்வு பண்ண முடியும்? இப்போ சிறப்பான வக்கீல்களை வச்சுதான் அதை வந்து நம்ம கருத்துக்களை எடுத்து சொல்ல முடியும். நீ எவ்வளவு திறமை வாய்ந்த அதிர்ஷ்டத்தை நம்பி இல்லை, இது வந்து திறமை அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ரெண்டு பேர் பிசிக்கலா விளையாண்டுட்டு இருக்கும் பொழுது உட்கார்ந்து ரெண்டு பேர் விளையாடுறாங்க அப்படின்னா அது அவர்களுடைய நகர்வுகள் தெரியும், அது தெரியும். ஆனா இது வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வச்சு ப்ரீ டிசைடட் மூவ்ஸ் இது எல்லாமே அப்படி இருக்கும் பொழுது இது நீங்க எவ்வளவுதான் பெரிய டேலண்டடான ஆளா இருந்தாலும் உங்களால அந்த கணிப்பொறியினுடைய அந்த கோடிங்ஸ அந்த ப்ரோக்ராம வந்து வெல்வது அப்படிங்கிறது சிரமமான ஒரு சர்டன் லெவல் வரைக்கும் மட்டும்தான் நம்மளால அதை வந்து ஜெயிக்க முடியும். அதை தாண்டி நம்மளால அதை ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற புரிதல் இன்னைக்கு வந்து அவர்களுக்கு தெரியணும், அதை வந்து நம்ம எடுத்து சொல்லணும். அது ஒன்றிய அரசு நினைச்சிச்சுன்னா இதெல்லாம் உடனே முடிச்சிடலாம், எல்லா இறுதி முடிவுகள் ஒன்றிய அரசினுடைய கைகள்ல தான் இருக்கு, அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். குதிரை பந்தயத்துக்கு வந்து தடை பண்றது கூட தமிழக அரசு, அப்போதைய தமிழக அரசு வந்து சட்டம் கொண்டு வந்தப்பையும் இது போன்ற காரணம் தான் சொல்லப்பட்டது, அது வந்து திறமை சார்ந்த விளையாட்டு அப்படின்னு தான் காரணம் சொல்லப்பட்டது. அதே போன்ற இதுதான் எங்கேயும் இப்ப அப்ளை ஆகுமா? ஒருவேளை வந்து இது தடை செய்ய முடியாது அப்படின்னா என்ன, திரும்பவும் திரும்பவும் சட்டம் போடுறது தவிர்த்து சட்டம் கொண்டு வர்றது தவிர்த்து தமிழக அரசு வேற என்ன செய்யும், என்ன செய்யணும்? இது ஏற்கனவே இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஏழு பேர் விடுதலையாக இருக்கட்டும், பேரறிவாளன் விடுதலையாக இருக்கட்டும், இல்ல அதற்கு முன்பாக இருக்கக்கூடிய மற்ற பல வழக்குகளாக இருக்கட்டும், இந்திய அளவுல உச்ச நீதிமன்றம் மிக தெளிவாக சொல்லியிருக்குது ஆர்டிகல் 163 பிரகாரம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசல்ல அரசியல் அமைப்பின்படி பதவியேற்று கொண்ட மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சரவை சேர்ந்து கூடி முடிவெடுக்கக்கூடிய திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டியது அமல்படுத்த வேண்டியதுதான் ஆளுநரனுடைய வேலை. அவருக்கான சிறப்பு அதிகாரங்கள் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனா அது எதுவுமே தெரியாம இல்ல தெரிஞ்சும் இருமாப்போடு கள்ள மௌனம் காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஆர் என் ரவி போன்றவர்கள் ஏற்கனவே இரண்டு விஷயங்கள்ல உச்ச நீதிமன்றம் மிக தெளிவாக அவருடைய தலையில ஓங்கி கூட்டு கொடுத்திருக்குது. மீண்டும் நம்ம இதெல்லாம் இந்த வழக்குகளை எல்லாம் எடுத்துக்கிட்டு உதாரணத்துடன் நம்ம ஏன்னா தமிழ்நாடு அரசு இதுல வந்து தெளிவாக இருக்கிறாங்க இதை தடை செய்யணும் அப்படிங்கிறதுனால சட்டம் இயற்றி இறுதி வாய்ப்பாக இருக்கக்கூடியது உச்ச நீதிமன்றம், நீதிமன்றங்களின் வாயிலாக அதனுடைய உதவியோடு அதை நம்ம நடைமுறைப்படுத்துவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அதனால நம்ம வந்து நம்பிக்கை இழக்க வேண்டிய தேவையில்லை. பாஜக தலைவர் அண்ணாமலை பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து தமிழக அரசை தான் பிளேம் பண்றாரு, தமிழக அரசோட மெத்தனத்தாலத்தான் வந்து இந்த சட்டம் வந்து நடைமுறைக்கு வராம போச்சு அப்படின்னு பகிரங்கமா குற்றச்சாட்டுறாரு. இதோட பின்னணி என்ன? அண்ணாமலை போன்ற ஒரு அடி முட்டாள்கள் அரைவேக்காட்டு அரசியல் தலைவர்கள் இந்தியாவில வேற யாருமே கிடையாது. ஒரு தற்குறி வந்து அரசியல் தலைவரா இருந்தா அது என்ன மாதிரியான கேடுகள் அந்த மாநிலத்துக்கு அப்படிங்கிறதுக்கு அண்ணாமலை தான் உதாரணம். ஏன்னா தமிழ்நாடு அரசு அவசர சட்டத்தை நிறைவேற்றி அரசு தழல வெளியிடுது அப்படின்னா அதுவே ஒரு ஜீவோ தான். இந்த முட்டாள் அண்ணாமலைக்கு இது கூட தெரியல என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா தனியா ஜீவோ போட வேண்டியதானே,
அரசு தரல வர்றதே ஜிஓ தான் அப்படிங்கிற உண்மையாலுமே ஐபிஎஸ் தான் படிச்சாரா இல்ல வேற எங்க இருந்த அது அது முதல்ல ஒரு ஆய்வு நடத்தணும். அந்த அளவிற்கு ஒரு வடிகட்டிய முட்டாள் போல அண்ணாமலை பேசுறதுங்கிறது சரி கிடையாது. ரெண்டாவது, அண்ணாமலை வந்து ஒரு அடாவடித்தனமா எதையாவது பேசலாம், மைக்க பார்த்துட்டு எதையாவது வந்து குற்றம் சொல்லலாம், தங்களுடைய இருப்பை காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எதை வேண்டுமானாலும் பேசலாம்னு வளரக்கூடிய ஆள் வந்து அண்ணாமலை. ஆகையினால இந்த முட்டாள்கிட்ட எல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. தந்தை பெரியார் சொன்னது போல மானமுள்ள 1000 பேருடன் போராடலாம், மானமற்ற ஒருவருடன் போராடுவது வந்து கடினம். அந்த வகையில அண்ணாமலையோட போராடுவது கடினம், பதில் சொல்ல தேவையில்லாது. சட்டம் கொண்டு வரப்பட்ட அக்டோபர் 7 தேதியில இருந்து இதுல அசம்பிளில கொண்டு வந்து பாஸ் பண்ண அந்த 7ஆம் தேதியில இருந்து இன்னைக்கு 27ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 33 பேர், நீங்க சொன்ன மாதிரி 33 பேர் வந்து இறந்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா பெண்கள் இறந்துருக்காங்க, தற்கொலை செஞ்சிட்டு இருக்காங்க, குடும்பத்துல இருக்க குழந்தைங்களை வந்து கொண்டுட்டு இறந்துருக்காங்க. இது ஒரு பெரிய சமூக அவலமா மாறிட்டு இருக்கு. இந்த சமூக அவலத்தை வந்து போக்கணும்னு எந்த ஒரு இதுவும் முனைப்பும் காட்டாம அந்த சட்டத்தை வந்து காலாவதி ஆக்கிட்டு இத வந்து முழுக்க முழுக்க தமிழக அரசோட தவறுதான் அப்படின்னு பிளேம் பண்றது வந்து எப்படி திமுக வந்து எதிர்கொள்ளுது? இது வந்து தொடர்ச்சியா வந்து மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை ஒன்றிய அரசு தொடர்ந்து புறக்கணிக்குது அப்படிங்கிற விஷயமும் இதுல இருக்கு. நீங்க உங்களோட இது தரப்பு வந்து எப்படி அதை எதிர்கொள்ளுது? கண்டிப்பா, நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி இப்போ பாஜக ஆளக்கூடிய இந்த ஒன்றிய அரசு என்ன பண்ணுச்சு, ஒரே நாள்ல அந்த சீன ஆப் எல்லாம் வந்து தடை பண்ணினாங்க. கிட்டத்தட்ட 54 ஆப்புக்கு மேல ஏதோ தடை பண்ணினாங்க. டிக்டாக் போன்ற செயலிகள், இந்த பப்ஜி, இதெல்லாமே தடை பண்ணாங்க. இன்னைக்கு எவ்வளவோ ஒரு நிறைய வாய்ப்புகள் இருந்துமே கூட, டெக்னாலஜி அப்டேட் ஆனா கூட நம்ம இங்க டிக்டாக் எல்லாம் இப்ப பயன்படுத்த முடியறது இல்லை, அந்த அளவிற்கு வந்து தடை பண்ணி வச்சிருக்குது. இப்போ நம்ம அதே போல இவங்க ஒன்றிய அரசு நினைச்சிச்சுன்னா இதை ஒரே நாளில் தடை பண்ணிட முடியும், இந்த ஆன்லைன் சூதாட்டத்தை. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு மட்டும் பாதிப்பு கிடையாது, நீங்க குறிப்பிட்டு சொன்னது போல பெண்கள், குழந்தைகள், இளைஞர்கள், வயது முதிர்ந்தவர்கள், கூலி தொழிலாளி, நல்லா படித்தவங்க, படிக்காதவங்க, ஏன்னா இன்னைக்கு எல்லாரு கையிலுமே வந்து செல்போன்ஸ் இருக்குது. குறிப்பா இந்த கொரோனா காலத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஆன்லைன் அப்படிங்கிறது அதன் மூலமாக கல்வி கற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது எல்லா கிராமப்புறங்கள்ல இருந்து நகர்ப்புறங்கள்ல இருந்து எல்லா குழந்தைகளும் அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த குழந்தைகள் கையில போனை வச்சிருக்கும் பொழுது அந்த ஆடு வருது, அதை அதுக்குள்ளார போறாங்க. பெற்றோர்களினுடைய அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை இழக்கக்கூடிய ஒரு அபாயம் இருக்குது. கடன் வாங்கி விளையாடி அதன் மூலமாக தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய, ஏன்னா ஒரு நம்ம ஒரு லாட்ரி மாதிரி ஒரு இன்ட்யூஸ் பண்றதானே ஆசையை தோன்றது. நம்மளுக்கு ஒரு முதல்ல 50 வருது, 100 வருது, 1000 வருது, அப்புறம் லட்சங்கள், பெரிய அமௌண்ட் எல்லாம் பும்பஸ் பணத்துக்கு இழக்கக்கூடிய ஒரு சூழல். சரி, நமக்கு அமௌண்ட் வரும் வரும் அதிகமா இழக்கக்கூடிய ஒரு அது வந்து ஒரு மைண்ட் கேம் அப்படிங்கிறதுனாலதான் தமிழ்நாடு அரசு இதை உணர்ந்து ஒன்றிய அரசுக்கு அது மேல எந்த அக்கறையும் இல்லை. இவ்வளவு வியாக்கியானம் பேசக்கூடிய அண்ணாமலை கொஞ்சமாவது அறிவு இருந்தா, கொஞ்சமாவது புரிதல் இருந்தா போய் மோடி கிட்ட கோரிக்கை வைக்கட்டும். கோரிக்கை வச்சு இந்த மாதிரி நாடு முழுக்க இந்த கடந்த ஓராண்டுகள்ல கிட்டத்தட்ட 80-90 அதிகமானவர்கள் இறந்திருக்கிறாங்க. அது பார்த்து இந்த ஊடகங்கள்ல வெளியான தகவல்கள், அதை தாண்டி எத்தனையோ பேர் எவ்வளவு தகவல் வெளியில வராமலாம் இருக்குது அப்படிங்கிறது தெரியல, புள்ளி விவரங்கள். அப்போ மோடிக்கு அந்த அக்கறை இருந்துச்சுன்னா இப்ப ஒரே நாள்ல இதை தடுத்து நிறுத்திட முடியும். ஆனா அவங்களுக்கு அது கார்பரேட்டுக்கு சாதகமான எதையுமே, அது மக்கள் விரோதமாக இருந்தாலும் அதை பற்றி எல்லாம் கவலைப்படக்கூடிய வகையில மோடி அரசு இல்லை. ஏன்னா இது 100-200 புழங்கக்கூடிய துறை கிடையாது, பல லட்சம் கோடிகள் புரளக்கூடிய இந்த ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டு. ஒன்றிய அரசுக்கும் அதை சார்ந்திருக்கக்கூடிய பாஜகவிற்கும் கமிஷன் கட்டிங் எல்லாம் வர்றதுனால அது வந்து மக்கள் உயிர் போனா என்ன, நமக்கு தான் பணம் வருது அப்படிங்கிறதுனால அவர்கள் அதை அனுமதிச்சுட்டு இருக்கிறாங்க. அதையெல்லாம் கேட்கறதுக்கு லாய்க்கு இல்லாத தொடை நடுங்கியாக இருக்கக்கூடிய அண்ணாமலை போன்ற இந்த ஏஜென்ட்கள், பாஜகவினுடைய ஏஜென்ட்கள் இங்க வந்து வெத்து கூச்சல் போட்டுட்டு இருக்கிறது அப்படிங்கிறது அவர்களுடைய மலிவான அரசியல் யுத்தியை தான் காமிக்குதே தவிர அதை தாண்டி ஒண்ணும் இல்லை. தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் இந்த சட்டத்தை மீண்டும் ஆளுநருக்கு அனுப்புவாங்க. அதற்கு பிறகு மீண்டும் அவர் வந்து அமைதியாக இருந்தாருன்னா தேவையான சட்ட நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளும் அப்படிங்கிறதுல நமக்கு மாற்றுக்கிறது இல்லை. ஆளுநர் வந்து ஆதாயம் தரக்கூடிய இன்னொரு பதவியை வைப்பதாக சொல்லி ஒரு வழக்கு வந்து தொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஆளுநர் பதவி விட்டு அவர் விலகணும் அப்படின்னு ஒரு வழக்கு தொடரப்பட்டிருக்கு. இந்த ஆளுநரை திரும்ப பெறணும்னு திமுகவும் ஒரு பக்கம் போராட்டம் நடத்திட்டு இருக்கு.
இது நீதிமன்றம் போய் இதுக்கு ஒரு தீர்வு நாட முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அது அவங்க இப்ப ஒன்றிய அரசோட துணையோடு அவர்கள் செயல்பட்டு இருக்கிறாரு, ஒன்றிய அரசு அவருக்கு ஆதரவாக நிற்குது அப்படிங்கும் பொழுது இப்போ மாற்று அரசாக இருக்குது அப்படின்னு சொன்னா நம்ம அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பதவி விலகுவாரா, பதவி விலகுகிற அளவிற்கு அவர் வந்து ஒன்றும் ஜென்யூனான பர்சனா தெரியல. அதனால வந்து அரசை பொறுத்தவரைக்கும், நம்மளுடைய பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய எதிர்ப்புகளை வந்து தொடர்ந்து ஒன்றிய அரசுகிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ பன்வாரிலால் புரோஹித் எல்லாம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து அவருடைய அதிகார அத்துமீறல்களை திமுக தொடர்ந்து கண்டிச்சது, அவருடைய அந்த ஆய்வுக் கூட்டங்களை எல்லாம் முடக்கியது. முடக்கியது மட்டுமல்ல, அவர் செய்த அந்த அட்டூழியங்களை எல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார்கள். அதன் பிறகு ஒன்றிய அரசு அவர்களை வந்து வாபஸ் வாங்கிட்டு அதன் பிறகு ஆர் என் ரவியை கொண்டு வந்தாங்க. இப்போ ஆர் என் ரவி அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக செயல்பட்டு இருக்கிறார் அப்படிங்கும் பொழுது அரசாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முற்போக்கு இயக்கங்களாக இருக்கட்டும், தொடர்ந்து அவர்களுடைய தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க, பல்வேறு போராட்டங்களின் வாயிலாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆக இப்போ அதன் மூலமாக எதிர்ப்புகளை பதிய வச்சிடுறோம், அவர் திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாடாளுமன்றத்திலேயே திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தினுடைய மைய அவையில் நின்று முழக்கமிட்டாங்க, நாடாளுமன்ற அவைகளையே முடக்கினாங்க. அதன் பிறகு போய் குடியரசுத் தலைவர்கிட்டே அவரை திரும்ப பெறணும் அப்படிங்கிறத கருத்துக்களாக தெரிவிச்சாங்க. இதெல்லாம் உடனடியாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாடு அரசு திமுக தொடர்ந்து வைக்கக்கூடிய கோரிக்கைகள், தங்களுடைய எதிர்ப்புகளை திமுக உள்ளிட்ட இங்கே இருக்கக்கூடிய இடதுசாரி அமைப்புகள், பெரியார் அமைப்புகள் அவர்களுடைய பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. குறைந்தபட்சம் அவருடைய பொறுப்பு என்ன அப்படிங்கறத உணர்ந்து செயல்படணும் அப்படிங்கிறது தானே தவிர, அதை தாண்டி இப்ப நீதிமன்றம் வந்து இதுல தலையிட்டு இதுல முடிவெடுக்கும் அப்படிங்கறதுல நம்பிக்கை இல்லை.